பார்க்கும் போதே என் பேரை சொல்லும் போதே சாப்பிட தூண்ற உணவுகளோட பட்டியல்ல நிச்சயமா முத இடத்துல இந்த குலோப் ஜாமுன் இருக்கும். நெய்யில பொறிச்சு ஜீரால ஊறி மேல பாதாம் முந்திரின்னு துருவி போட்ட குலோப் ஜாமுனை பார்த்தாலே மரண டயட்ல இருக்கிறவங்க கூட கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சாப்பிடுவாங்க. யாரோ ஒரு தேர்ந்த ஃபுடி மிதமிஞ்சிய ஒரு வேலையில சமைச்ச உணவு தான் இந்த குலோப் ஜாமுனா இருக்கும். எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காதுப்பான்னு சொல்றவங்க கூட இந்த குலோப் ஜாமுனை லைஃப்ல ஒரு தடவை சாப்பிட்டா இதோட டேஸ்ட்டுக்கு அடிமையாயிடுவாங்க. இப்பெல்லாம் தீபாவளிக்கு செய்யற ஸ்வீட்ஸ்ல நிறைய இல்லத்தலைவிகளோட முதல் சாய்ஸ் குலோப் ஜாமுன் தான். ஏன்னா அந்த அளவுக்கு செய்யறது ரொம்ப சுலபம். ஜாமுன் மட்டும் சாப்பிட்றது, ஜீராவோட கலந்து சாப்பிட்றது, ஐஸ்கிரீமோட கலந்து சாப்பிட்றது, பிரெட்டோட தொட்டு சாப்பிட்றதுன்னு விதவிதமா புதுசு புதுசா குலோப் ஜாமுன் சாப்பிட்றதுல பிஹெச்டி பண்ற அளவுக்கு எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட்னா இந்த குலோப் ஜாமுன் தான். அந்த குலோப் ஜாமுனை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? குலோப் ஜாமுன் இந்தியால தான் முதன் முதலா சமைக்கப்பட்டு சாப்பிடப்பட்டது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஐ எம் வெரி சாரி. ஏன்னா இது ஒரு பாரசீக உணவு. கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். முகலாய பேரரசர்கள் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தப்ப லுக்மத் அழகாதி அப்படின்ற ஒரு இனிப்பு வகைய கொண்டு வந்ததாகவும் அதுல இருந்துதான் இந்த குலோப் ஜாமுன் வந்ததாகவும் சில ஆய்வு குறிப்புகள் சொல்லுது. இது மன்னர் ஷாஜஹான் அவர்களோட தனிப்பட்ட பாரசீக சமையல் கலைஞரால உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்வீட்னு சிலர் சொல்றாங்க. ஆனா அதுக்கு சரியான ஆதாரம் இல்ல. காலத்துக்கு ஏத்த மாதிரி இந்த குலாப் ஜாமுன் தற்செயலா நிறைய மாற்றங்களை அடைஞ்சிருக்கு. பாரசீகத்துல இருந்து இந்த குலாப் ஜாமுன் இந்தியாவுக்கு வரும்போது அதுல ஜீரால ஊற வைக்கிற ஒரு முறை இல்லையாம். ஆனா அதுக்கப்புறம் தான் ஜீரால ஊற வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும்னு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆங்கிலேயர் காலத்துல, அதாவது 1850ல் கொல்கத்தால இருந்த ஆங்கில தளபதியோட மனைவிக்கு பிடித்த ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு வித்தியாசமான குலாப் ஜாமுன் தயாரிக்கப்பட்டதாம். கேனிங் பிரபுவோட மனைவி லேடி கேனிங்க்கு பிடிச்சதுனால இதுக்கு பேரு லேடி கேனி அப்படின்னு அழைக்கப்படுது. குலாப் ஜாமுன்லயே இன்னொரு வெரைட்டினா அது காலா ஜாமுன் தான். பாக்குறதுக்கு கருப்பு கலர்ல இருந்தாலும் இதோட டேஸ்ட் அபாரமா இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா கருப்பு கலர் வரதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணுவாங்களாம். அதுதான் இந்த காலா ஜாமுனோட சீக்ரெட். இது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிடுற மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? உத்தரப்பிரதேசத்துல குலாப் ஜாமுன் ஹைவேனே ஒரு ரோடு இருக்கான். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு 100க்கும் மேற்பட்ட குலாப் ஜாமுன் கடைகள் இருக்குமா. சுட சுட குலாப் ஜாமுனை தயாரிச்சு மண் பாத்திரத்துல வச்சு சர்வ் பண்ணுவாங்களாம். அந்த ரோடுக்கு நிறைய பேர் அடிமைங்க. இதையெல்லாம் தாண்டி ஜபல்பூர் பக்கத்துல இருக்கக்கூடிய காதங்கிங்கிற இடத்துல ஜுரேகா ரசகுலான்னு ஒரு குலோப் ஜாமுன் வகை ஃபேமஸ். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பழமையானது. இதோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நாட்டு நெய்ல நார்மல் குலோப் ஜாமுனை விட பல மடங்கு பெருசா செய்வாங்களாம். பாக்குறதுக்கே அட்ராக்டிவா அப்பிடைசிங்கா இருக்குமா. குலாப் ஜாமுனை நம்ம ஸ்வீட் வெர்ஷன்ல தானே சாப்பிட்டுருப்போம். ஆனா ராஜஸ்தான்ல இருக்கிறவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்ங்க. குலாப் ஜான் கி சப்ஜின்னு ஒரு வெரைட்டி இருக்கான். தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு கிரேவி டைப்ல காரசாரமா செஞ்சு சாப்பிடுவாங்களாம். இது என்னடா குலாப் ஜாமுனுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் இருக்கு. குலாப்ன்ற வார்த்தைக்கு ரோஸ் வாட்டர்னு அர்த்தமா. அதோட பாக்குறதுக்கு ஜாமுன் பழம் மாதிரி இருக்கிறதுனாலதான் இதுக்கு குலாப் ஜாமுன்ற பெயரே வந்ததான். குலாப் ஜாமுனை நேபாளத்துல தயிர் சேர்த்து சாப்பிடுவாங்களாம். அதுக்கு பேரு லால்மோகன். பர்கர் குலாப் ஜாமுன், சமோசா குலாப் ஜாமுன், இதெல்லாம் தான் இப்ப ரீசன்ட் ட்ரெண்ட். இந்தியா மட்டும் இல்ல, அரேபியா, மொரிஷியஸ் போன்ற பல நாடுகள்ல வாழ்ற மக்களுக்கும் இந்த குலாப் ஜாமுன் தான் ஃபேவரட். கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேல இந்தியால இந்த ஸ்வீட் நிலைச்சு நிக்கிறதுல இருந்தே ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரியுது. காலம் மாறினாலும் குலாப் ஜாமுன் மேல இருக்கிற காதல் மட்டும் நம்ம இந்தியர்களுக்கு குறையவே குறையாதுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிறதுக்கு சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்க.